செப்ரோ அப்ளிகேஷன் மூலம் பால் பாக்கெட் முதல் காய்கறிகள், பழங்கள், சமையலுக்கு தேவையான பொருட்கள், இறைச்சி, அழகு சாதன பொருட்கள் என ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்யப்பட்ட பொருட்களை வழங்குவதுதான் இந்த செப்ரோ நிறுவனம். இதன் கிளை நிறுவனம் சென்னை துறைப்பாக்கம் வர்மா காலனி 2வது பிரதான சாலையில் அமைந்துள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்தில் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பொருட்களை கீழ்த்தளத்தில் சேகரித்து வைத்து தேவைப்படும் போது மட்டும் மேல்தளத்திற்கு கொண்டு சென்று பேக்கிங் செய்யப்பட்டு டெலிவரிக்கு கொண்டு செல்லப்படும். இந்த நிறுவனத்தில் சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த ஸ்ரீநாத் என்ற 23 வயது இளைஞர் கடந்த 4 மாதங்களாக பணியாற்றி வருகிறார். அடுக்கு மாடிகளை கொண்ட வணிக கட்டிடங்களில் இந்த லோடிங் லிப்ட் வைக்கப்படும். 2:2 என்ற அளவில் உள்ள லிப்ட் சுவர் ஓரத்தில் அமைக்கப்பட்டு அது மின்சாரம் மூலம் இயக்கப்பட்டு மேல்தளத்திற்கு செல்லும். லிப்டின் பரப்பளவு எவ்வளவோ அதே அளவில் மேல்தளத்தின் தரைத்தளத்தில் இடம் இருக்கும். ஆக லிப்டில் வைக்கப்படும் பொருட்கள் அதன் எல்லையை சிறிதும் தாண்டக்கூடாது என்பது விதி. சில நேரங்களில் லிப்ட் வாயிலாக செல்பவர்கள் கை கால்களை லிப்டுக்கு வெளியே நீட்டவும் கூடாது. இந்நிலையில் 9ஆம் தேதியன்று காலை சரியாக 5:38 அளவில் தரைத்தளத்தில் வேலை பார்த்த ஸ்ரீநாத் மேல்தளத்திற்கு செல்வதற்கு லோடிங் லிப்டில் ஏறினார். அப்போது வெளியை தலையை நீட்டி கையில் உள்ள இன்வாய்ஸ் பில்லை சக தொழிலாளிக்கு கொடுப்பதற்கு கீழே போட்டார். 10 முதல் 15 நொடிகளுக்குள்ளேயே மேல் மாடிக்கு செல்லும் இந்த லிப்டில் தன்னை அறியாமல் வெகு நேரமாக தலையை நீட்டிக்கொண்டவாறே நின்றார் ஸ்ரீநாத். அப்போது எதிர்பாராத விதமாக மேற்கூரையின் சுவரில் பலமாக இடித்ததில் தலை இடித்து லிப்டில் சிக்கியது. இதை பார்த்த சக தொழிலாளி லிப்டை நிறுத்திய போதும் தலை நசுங்கிய நிலையில் ஸ்ரீநாத் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது.